தமிழ் வழியில் இயற்பை பயிலும் எனதருமை 12 வகுப்பு மாணவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளம் கொண்ட கம்பியினால் ஏற்படக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாட்டை பார்க்க போறோம். இது முதல் பாடமான நிலை மின்னல் பாடத்துல வரக்கூடிய ஒரு 5 மதிப்பெண் வினா. சரிங்களா, பாருங்களா, ஒரு முடிவிலா மின்னூட்டம் பெற்ற ஒரு கம்பி எடுத்துக்கிறேன். இந்த கம்பியில என்ன இருக்குன்னா மின்னூட்டம் இருக்குது. எவ்வளவு மின்னூட்டம் கேட்டீங்கன்னா அது தெரியாது, ஆனா ஓரளவு நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் பாருங்க, இந்த ஓரளவு நீளம் 1 சென்டிமீட்டரோ அல்லது 1 மில்லிமீட்டரோ, அந்த ஓரளவு நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்துக்கு என்ன குறியீடுனா லாம்டா. இப்படி போட்டா என்னது, இன்னொரு லைன் ஒன்று போட்டு இப்படி போட்டால் என்ன அர்த்தம், லாம்டா. ஸோ அது லாம்டா என்ன சொல்றோம்னா மின்னூட்ட நீள் அடர்த்தி. மின்னூட்ட நீள் அடர்த்தின்னு என்னதுங்க, ஓரளவு நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டம். அதுக்கு பேர் நான் சொல்லுவேன் லாம்டா. பொதுவாக மின்னூட்டம் என்ன குறியீடு கியூன்னு போடுவோம்ல, ஓரளவு நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்துக்கு என்ன குறியீடுனா லாம்டா. சரிங்களா, இப்போ இந்த கம்பியில இருந்து என்ன பண்ண போறேன், ஒரு பி என்ற ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த பி என்ற புள்ளி கம்பியில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குன்னா செங்குத்தாக 6 தொலைவில் உள்ளது. இந்த பி என்ற புள்ளியில இந்த மின்புலம், மின்புலத்தினோட குறியீடு என்னது கேபிட்டல் இ, அந்த மின்புலத்திற்கான சமன்பாட்டை நம்ம வரையணும். இதுதான் 5 மதிப்பெண் வினா. இதுக்கு நான் எந்த விதியை பயன்படுத்த போறேன்னா காஸ் விதியை பயன்படுத்த போறேன். காஸ் விதினா நமக்கு என்ன தெரியும், என்ன தேவைன்னா முக்கியமா நம்ம 10.2 வீடியோலயே நம்ம பார்த்துருக்கோம். காஸ் விதி வந்து இப்போ இப்போ நம்ம பயன்படுத்தலாம்னா ஒரு மூடிய பரப்பு இருக்க வேண்டும். இப்போ இந்த அமைப்புக்கு ஒரு மூடிய அமைப்பு தேவை இல்லையா, ஒரு மூடிய பரப்பு தேவை. அந்த மூடிய பரப்பு கனசதுரமா இருக்கலாம், செவ்வக கனசதுரமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கோலமா இருக்கலாம், இல்லைன்னா உருளையா இருக்கலாம், ஏதாவது ஒரு மூடிய பரப்பு இருக்கும். சரிங்களா, இப்போ அந்த இந்த அமைப்புக்கு எந்த மாதிரியான பரப்பு எடுத்துக்கலாம் சார் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இப்போ இந்த ஒரு மின்னூட்டம் இருக்குது, இந்த மின்னூட்டத்தினால இந்த புள்ளியில் என்ன இருக்கும் மின்புலம் இருக்குல்ல, அது எப்படி செயல்படும், கீழே எப்படி செயல்படும். இங்கே ஒரு மின்னூட்டம் இருக்குது, அதனால இந்த மின்புலம் எப்படி செயல்படும், இந்த திசையில் செயல்படும், வெளிநோக்கி செயல்படும். இங்கே ஒரு மின்னூட்டம் இருக்குது, இப்போ பாருங்க இங்கே ஒரு மின்னூட்டம் எடுத்துக்கிறேன், இந்த மின்னூட்டத்தினால இந்த இடத்துல புள்ளியில் மின்புலம் இருக்குமா, எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சரிங்களா, அந்த 10.3 வீடியோ பார்த்தீங்கன்னா மின்புலத்தை பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன் நான். இப்போ இந்த 3 மின்புலம் இருந்ததுன்னா அந்த 3 மின்புலத்துக்கு பதிலாக ஒரே மின்புலம் முடிச்சா அது எப்படி இருக்கும்னா இந்த திசையில் இருக்கும். அப்போனா ஒரு கற்பனையாக ஒரு வட்டமாக இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு வட்டமாக ஒரு வட்டத்துக்கு வருதுங்க. அப்போ இந்த வட்டத்தினுடைய ஒவ்வொரு புள்ளியிலும் மின்புலம் எப்படி செயல்படும்னா இந்த கம்பிக்கு செங்குத்தாக வெளிநோக்கி செயல்படும். அப்போ எல்லா இடத்துலையும் மின்புலம் செயல்படுது, ஒவ்வொரு புள்ளியிலும் வட்டத்தினுடைய ஒவ்வொரு புள்ளியிலையும் மின்புலம் செயல்படுது. எப்படி செயல்படுது, கம்பிக்கு செங்குத்தாக வெளிநோக்கி செயல்படும். அப்ப இதே மாதிரி இன்னொரு வட்டம் எடுத்துக்கிறேன், நிறைய வட்டம் எடுத்துக்கிறேன், இந்த வட்டத்தை எல்லாம் இணைச்சேன்னா நிறைய வட்டம் இருக்குது. இந்த வட்டத்தை கற்பனை பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் மாணவர்களே, இது எல்லாத்தையும் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க, என்ன கிடைக்கும், வெரி குட், ஒரு உருளை கிடைக்கும். ஸோ இந்த அமைப்புக்கு எது வந்து சமச்சீரான ஒரு மூடப்பட்ட ஒரு வடிவம்னா அது ஒரு உருளை தான். சரிங்களா, ஸோ அப்போ காஸ் விதி பயன்படுத்தணும்னா ஒரு மூடப்பட்ட பரப்பு தேவை நமக்கு, ஒரு கற்பனையான பகுதி, ஒரு கற்பனையான ஒரு மூடப்பட்ட ஒரு பரப்பு தேவை. இந்த இடத்துல எது என்னுடைய பரப்புனா ஒரு உருளை தான். சரிங்களா, இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு உருளை எடுத்துக்கிறேன், இந்த உருளையினுடைய ஆரம் எவ்வளவு, ஆர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பி என்ற புள்ளி எங்கே வந்துடுது, இந்த உருளையினுடைய வளைபரப்பு எங்கே வந்துடுவார். சரிங்களா, இந்த உருளையினுடைய நீளம் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா எல், அதாவது உயரம் சொல்லுவாங்க, மேக்ஸிமான உயரம் சொல்லுவாங்க. இங்கே இந்த உருளையினுடைய நீளம் எவ்வளோ வச்சுக்கலாம், எல்னு எடுத்துக்கிறேன். இதுதான் என்ன பண்ண போகிறேன், ஒரு காசியன் பரப்பாக எடுத்துக்க போகிறேன். காசியன் பரப்பு என்னது, ஒரு கற்பனையான பரப்பு. ஒரு ஒரு கம்பி இருக்குன்னா அதில் ஒரு உருளை ஒன்று இமேஜின் பண்ணிக்கணும், கற்பனை தான் ஒன்று பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த 5 மார்க் படிக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு சில இதுவும் தேவை சொல்லிடுது. நீங்கள் 10.2 வீடியோ பார்க்கணும்னா இது நல்லா பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பரப்பு இருக்குது, ஒரு பால் மாதிரி ஒரு பரப்புன்னு வச்சுக்கலாம். இந்த பரப்புல இங்க ஒரு மின்னூட்டம் இருந்ததுன்னா அப்ப என்ன வரப்போகுது, நிறைய இங்க மின்புலம், என்ன வரப்போகுது, மின்புல கோடுகள் வருது இல்லையா. அந்த மின்புல கோடுகளை கவுண்ட் பண்ண அதுக்கு பேர் என்னது, மின்பாயம். மின்புல கோடுகளை கவுண்ட் பண்ண என்ன பேரு, மின்பாயம். எவ்வளவு மின்பாயம் வருது அப்படிங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு சின்னதா ஒரு பரப்பு எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு சின்ன ஒரு பரப்பு, ஒரு சிறியதா ஒரு பரப்பு எடுத்துக்கிறேன். அந்த சின்ன பரப்புக்கு என்ன பண்ணணும், செங்குத்தா ஒரு கோடு ஒன்று போடணும், அதுதான் டிஏ வெக்டர். இந்த சின்ன பரப்பு என்ன பண்றீங்க, செங்குத்தா ஒரு கோடு போடுறீங்க, அது என்னது, டிஏ வெக்டர். அந்த பரப்பு இவ்வளவு தான் டிஏ. ஏன் சார் டிஏ வெக்டர் சொல்றீங்கன்னா அந்த பரப்பு ரொம்ப சின்ன பரப்பு, சின்ன பரப்பு. பரப்புக்கு என்ன குறியீடு, ஏ. சிறிய பரப்பு என்ன வச்சுக்கலாம், டிஏ. ஸோ இந்த பரப்புக்கு என்ன பண்ணிருக்கீங்க, செங்குத்தா ஒரு கோடு போட்டுருங்க, என்ன வச்சுக்கலாம், டிஏ வெக்டர்.
இந்த இடத்துல மின்புலம் செயல்படும்ல, அந்த மின்புலத்தோட திசையை கண்டுபிடிக்கணும், அது E வெக்டார். இந்த மின்புலத்திற்கும் இந்த DA வெக்டாருக்கும் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும், என்ன வச்சுக்கலாம், அதை தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ தீட்டா என்பது என்னது, மின்புலத்திற்கும் DA வெக்டாருக்கும் இடைப்பட்ட கோணம் தான் தீட்டா. அப்படி என்றால் இந்த சின்ன பரப்புலேருந்து, நல்லா கொண்டுச்சிங்க, இந்த சின்ன பரப்புலேருந்து எவ்வளோ மின்பாயம் வரும்னா, மின்பாயம் என்னது, மின்புல கோடுகள் ஃபோன் பண்ணால் அது பேர் தான் மின்பாயம். எவ்வளோ மின்பாயம் வரும்னா E வெக்டார் டாட் DA வெக்டார், சரிங்களா, புள்ளி பெருக்கல். E வெக்டார் DA வெக்டாருடைய புள்ளி பெருக்கல், இது சாதாரண இன்பு கிடையாது, புள்ளி பெருக்கல். இதை பெற இதனுடைய எண்மதிப்பு வந்துச்சோம்னா E வெக்டாருடைய எண்மதிப்பு E, DA வெக்டருடைய எண்மதிப்பு DA into cos theta, சரிங்களா. அப்ப E DA cos theta எதை கொடுக்கிறது, இந்த சின்ன பரப்பினுடைய மின்பாயத்தை கொடுக்கும். E DA cos theta எதை கொடுக்குது, இந்த சின்ன பரப்பினுடைய மின்பாயத்தை கொடுக்கும். எனக்கு மொத்தமா இந்த பரப்பு மொத்தமா இருக்கக்கூடிய மின்பாயம் வேணும். மொத்த மின்பாயம் வேணும்னா, மொத்த மின்பாயம் சொன்னாலே மின்பாயம்ல என்ன குறியீடுனா ஒரு ரவுண்டு போட்டு இருக்க போட்டு அதுக்கு என்னது ஃபை மின்னு, அதாவது எலக்ட்ரிக் சொல்லுவாங்க, அதனால பண்ண இ. அப்போ மொத்த மின்பாயம் வேணும்னா, அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பரப்பில் இருக்க மின்பாயத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டுதல் என்பது எதுக்கு சமமாக இருக்கும், புகைப்படுத்துறதுக்கு சமமாக இருக்கும். எங்கெந்த வரைக்கும் புகைப்படுத்தணும், இந்த பரப்பு முழுவதும் புகைப்படுத்தணும். அப்போனா நல்லா கவனிச்சிங்க, மொத்த மின்பாயம் சொன்னால் மட்டும்தான் என்ன பண்ணணும், ஃபைன்னு போடணும். மற்ற எந்த இடத்துலையும் ஃபை போடக்கூடாது. மொத்த மின்பாயம் சொன்ன குறியீடு ஃபை. அதோட மதிப்பு என்னதுன்னா, E வெக்டார் E DA வெக்டருடைய புள்ளி பெருக்களுடைய, E வெக்டார் DA வெக்டருடைய புள்ளி பெருக்களுடைய பரப்பு தொகைப்படுத்து, இது சமமாக இருக்கும். ஸோ இது புரிஞ்சிட்டிங்களா. ஸோ எப்பவுமே என்ன பண்ணணும், ஃபை இ கண்டுபிடிக்கணும். எப்பவுமே இதில் பார்த்தீங்கன்னா ஃபை இ கண்டுபிடிக்கணும், அதாவது மொத்த மின்பாயம் கண்டுபிடிக்கணும். மொத்த மின்பாயம் மொத்தமாக மொத்தமாக உடனே கண்டுபிடிச்சிட மாட்டோம், முதல்ல ஒரு சின்ன பரப்பில் எவ்வளோ மின்பாயம் கண்டுபிடிப்போம், அப்புறமா அது E இன்ட்டு DA இன்ட்டு காசிட்ட போட்டு அப்போ மொத்த மின்பாயம் வேணும்னா, அப்போ E வெக்டார் டாட் DA வெக்டார், அதாவது E வெக்டார் DA வெக்டரோட புள்ளி பெருக்களுடைய பரப்பு தொகைப்படுத்துதல் ஃபை ஏ கொடுக்கும், சரிங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது முடிவில் மின்னூட்டம் பெற்ற ஒரு கம்பி, புக்கில் வரைபடத்தை தான் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுறது, இது என்னது, கற்பனையான காசியன் பரப்பு, அந்த உருளை தான் கற்பனையான காசியன் பரப்பு. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொத்த மின்பாயம் வரும் கண்டிக்கும், இந்த உருளையிலேருந்து மொத்தமாக எவ்வளோ மின்பாயம் வருது கண்டிக்கும். மின்பாயம் என்னது, கோடுகள், மொத்தமா எவ்வளவு கோடுகள் வெளியே வருது, எங்கெந்தெல்லாம் கோடுகள் வருது, அந்த கோடுகளை கவுண்ட் பண்ணா அது பேர் தான் மின்பாயம். அந்த மின்பாயம் என்ன குறியீடு மாணவர்களே, ஃபை இ. என்ன என்ன மதிப்பு, என்ன ஃபார்முலா, E வெக்டார் DA வெக்டாருடைய புள்ளி பெருக்கல். என்ன பண்ணணும், பரப்பு பொறுத்து, பரப்பு பொறுத்து தொகைப்படுத்தும். அப்ப ஃபை இஸ் ஈக்குவல் டு E வெக்டார் DA வெக்டாருடைய பரப்பு தொகைப்படுத்து. இங்க எத்தனை பரப்பு வருங்களேன், மொத்தம் மூன்று பரப்பு இருக்குது. மேலே ஒரு பரப்பு, இதுன்றது இது என்னது, வலைபரப்பு, இது வலைபரப்பு, கீழே இருக்குது கீழ்பரப்பு. அப்போ இந்த E வெக்டார் டாட் DA வெக்டாருடைய பரப்பு தொகைப்படுத்தல மூணாக பிரிச்சுக்கிறேன், தனித்தனியாக வலைபரப்பு, மேற்பரப்பு, அடுத்தது கீழ்பரப்பு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், வலைபரப்புக்குள்ளே போகிறேன். இந்த பரப்பு இங்கே பாருங்களேன், வலைபரப்பில் என்ன பண்ணுறேன், ஒரு சின்னதாக ஒரு பரப்பு எடுத்துக்கணும் பாருங்க, ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பரப்பு. அந்த சின்ன பரப்பில் மின்புலம் எப்படி செயல்படும், நம்ம முன்னே பார்த்துட்டோம், எப்படி செயல்படும், இந்த கம்பிக்கு எப்படி இருக்கும், செங்குத்தாக இருக்கும், இப்படிலாம் இருக்காது, இப்படி இருக்காது, இப்படி இருக்காது, இப்படி இருக்காது. அந்த கம்பிக்கு இதான கம்பி, அந்த கம்பிக்கு எப்படி இருப்பது, மின்புலம் செங்குத்தா செயல்படும். அந்த சின்ன பரப்பு என்ன பண்றேன், N வெக்டர் N கேப் ஓரளவு வெக்டார், அந்த ஓரளவு வெக்டாரோட DAவோட மல்ல, அந்த ஓரளவு வெக்டார் N கேப்போட அந்த DAவை பெருக்குனா, DA என்பது என்னது, அந்த சின்ன பரப்பினுடைய பரப்பு, அதை பெருக்குனா எனக்கு என்ன கிடைச்சிரும், DA வெக்டார் கிடைக்கும் பாருங்க, DA வெக்டார். இப்போ பாருங்களேன், ரெண்டும் எந்த திசை செயல்படுது பாருங்க, E வெக்டாரும் DA வெக்டாரும் ரெண்டுமே ஒரே திசையில் தான் செயல்படுது, அதாவது இணையாக செயல்படுது. E வெக்டார் DA வெக்டார் ரெண்டு எப்படி செயல்படுது, இணையாக உள்ளது. இணையாக விட்டுக்கணும், ரெண்டுமே ஒரே டேஷன் இருக்குன்னா, ரெண்டு ஒரே திசையில் இருக்குன்னா, அப்போ ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணம் என்ன ஆகிடும், ஜீரோ. அப்போ இங்கேருந்து எவ்வளோ மின்பாயம் வரும்னா, E இன்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, E இன்ட்டு DA இன்ட்டு காஸ் தீட்டா, தீட்டாக்குள்ள என்ன போடுவீங்க மாணவர்களே, ஜீரோ. காஸ் ஜீரோவின் மதிப்பு ஒன்று. அப்போ என்ன மதிப்பு வரும், E இன்ட்டு DA. அப்போ இல்லை, என்ன தெரிஞ்சுக்கலாம், வலைபரப்புல இருந்து என்ன வரப்போகுது, மின்பாயம் வரப்போகுது, எவ்வளவு மின்பாயம், E இன்டூ DA. பாருங்க இந்த கருப்பு கருப்புலாம் கோடுகள் போட்டிருந்தல, இதெல்லாம் என்னது மின்பாயம், எவ்வளவு மின்பாயம் பார்ப்போம். நான் போட்டதை ஈஸியா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்டு மின்பாயம், அதில் கோடிக்கணக்காக வரப்போகுது. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன், எடுத்துக்காட்டுக்கு. இப்போ பாருங்க எங்கே வருது மின்பாயம் வந்து, பாருங்க எங்கேருந்து வருது மின்பாயங்கள், அந்த வலைபரப்புலேருந்து வருது, சரிங்களா மாணவர்களே. இப்போ பாருங்க, இப்போ அதே போல மேல் பரப்புலையும் கீழ்பரப்புலையும் எவ்வளோ மின்பாயம் வருது பண்ண முடியும்.
இப்ப பாருங்களேன், மேற்பரப்புல என்ன பண்ண போறேன், இங்க ஒரு சின்ன பரப்பு எடுத்துக்கிறேன், இங்க ஒரு சின்ன பரப்பு, கீழ் பரப்பு ஒரு சின்னதா ஒரு பரப்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன பண்றேன், இந்த மின்புலம் எப்படி செயல்படும் எப்போதுமே இந்த கம்பிக்கு எப்படி இருக்க எப்பவுமே செங்குத்தா இருக்கும். அடுத்தது இந்த பரப்பு என்ன பண்ற, ஒரு செங்குத்தா ஒரு ஓரளவு வெக்டர் போடுறேன், என் கேப், சரிங்களா. இப்ப அதோட டிஏ பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், டிஏ வெக்டர் கிடைக்கும். இந்த வரல பாருங்க, இப்ப மேற்பரப்புலையும் கீழ்பரப்புலையும் இ வெக்டாரும் டிஏ வெக்டர் எப்படி இருக்குது, செங்குத்தா இருக்குது. இ வெக்டார் எப்படி இருக்குன்னா டிஏ வெக்டார் எப்படி இருக்குது, கரெக்டா. கீழே வந்து இ வெக்டார் எப்படி இருக்கா, டிஏ வெக்டார் எப்படி இருக்குது, கீழே இருக்குது. அப்பனா ரெண்டும் ஒண்ணு கூட செங்குத்தா இருக்குது இல்லையா. அப்பனா எவ்வளவு மின்பாயம் வரும் மாணவர்களே, மின்பாயத்தோட ஃபார்ம் என்னது, இ இன்டு டிஏ இன்டு அது காசு அந்த கோணம் தானே. இங்க எவ்வளவு இருக்கு கோணம், 90 டிகிரி, கரெக்டா பாருங்க. ரெண்டுமே 90 டிகிரி தான் செயல்படுது, 90 டிகிரி. இங்க பாருங்க, இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி தான். அப்ப காஸ் 90 போடுவீங்க, காஸ் 90 போட்டு காஸ் 90 மதிப்பு ஜீரோ, ஜீரோன்ட்டு எது வந்தாலும் என்ன வரும், ஜீரோ. அப்ப இல்ல என்ன தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களே, இங்க இருந்து என்ன வராது, மேற்பரப்புல இருந்தோம் கீழ்பரப்புல இருந்தோம் என்ன வர்றது இல்ல, மின்பாயம் வர்றது இல்ல. அந்த கருப்பு கருப்பு கூட போட்டோம்ல அது வராது, சரிங்களா. இப்ப ஒரு தெளிவா காட்டுறேன் பாருங்க, இப்ப பாருங்க இந்த ரெண்டுலயும் காட்டியிருக்கேன். மின்பாயம் எங்கிருந்து வருது, வலைபரப்புல இருந்து மட்டும்தான் மின்பாயம் வருது, மேற்பரப்புல இருந்தும் கீழ்பரப்புல இருந்தும் என்ன வர்றது இல்ல, மின்பாயம் வர்றது இல்ல, சரிங்களா. இப்போ இது ஃபுல்லா கணக்கீடுதான். இ வெக்டார் டிஏ வெக்டாருடைய புள்ளி பெருக்கல் அதனுடைய பரப்பு தொகை படுத்துறதை மூணா பிரிச்சேன் இல்லையா, இதை இது முன்னாடியே எழுதிட்டேன். நம்ம காஸ் விதி தெரியும், காஸ் விதி என்ன 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 சமன்பாடு, மின்பாயம் ஈக்குவல் டு ஒரு பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய மின்பாயம் வேணும்னா அந்த பரப்பினுள் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை எதால வகுக்கணும், எப்சிலான் நாட் அளவு வகுக்கணும், எப்சிலான், இது பேர் என்னது, எப்சிலான் நாட். மின்பாயம் வேணும்னா, மின்பாயம் வேணும்னா என்ன பண்ணணும், பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை பரப்பினுள், பரப்பினுள் உள்ள மின்னூட்டம், மின்னூட்டம் குறியீடு கியூ, பரப்பினுள் உள்ள மின்னூட்டத்தை எதால வகுக்கணும், எப்சிலான் அளவு வகுக்கணும். இப்ப இந்த ஃபையோட ஃபார்முலா தெரியும், இதான ஃபார்முலா. இதுல எங்கெங்கெல்லாம் வரல, மேற்பரப்புல இருந்து மின்பாயம் வரல, கீழ்பரப்புல இருந்து மின்பாயம் வரல, அப்ப எதை மட்டும் எழுதினா போதும், இதை மட்டும் எழுதினா போதும், சரியா. அப்ப ஈக்குவல் டு பரப்பினுள் உள்ள மின்னூட்டம் பை எப்சிலான் நாட். இப்ப என்ன பண்றேன், இதை பிரிக்கிறேன், இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் என்ன வரும், இ இன்டு டிஏ இன்டு காஸ், என்ன கோணம் புரியும் பாப்பீங்கல, ஏயும் டியும் ஒரே ஒரே திசையில் இருக்கு, என்ன கோணம், வெரி குட், ஜீரோ. அப்ப காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோ போட்ட காஸ் ஜீரோ மதிப்பு என்ன இது, ஒன்னு. அப்ப என்ன மட்டும் நிற்கும் பாருங்க, இ இன்டு டிஏ ஈக்குவல் டு இந்த உள்ள இருக்கக்கூடிய மின்னூட்டம், இந்த இந்த பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை கண்டுபிடிக்கணும், நல்லா கவனிங்களேன். நம்ம ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சொன்னோம் நானு, ஓரளவு பரப்புல, சாரி ஓரளவு நீளத்துல எவ்வளவு மின்னூட்டம் இருக்குது, லாம்டா. ஓரளவு நீளத்துல எவ்வளவு மின்னூட்டம் இருக்குது, லாம்டா. மொத்தம் எவ்வளவு நீளம் இருக்குமானவர்கள, எல். அப்ப மொத்தமா எவ்வளவு மின்னூட்டம் இருக்கும், லாம்டா இன்டு எல். அதாவது இந்த பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய மின்னூட்டம், அதாவது கியூ உள்ள, அதாவது பரப்பினுள் உள்ள மின்னூட்டம் எதுக்கு சமமா இருக்குது, ஓரளவு மின்னூட்டம் இன்டு எல். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப ஒரு பேனா விலை 4 ரூபா, 10 பேனா விலை எவ்வளவு, 10 × 4 அப்படிதானே போடுவீங்க. அப்ப அதே மாதிரிதான் மொத்தமா இருக்க மின்னூட்டம் வேணும்னா ஓரளவு மின் ஓரளவு நீளத்திற்குடைய மின்னூட்டம் லாம்டா இன்டு இந்த எல் அளவு இருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும், உள்ள இருக்கக்கூடிய மின்னூட்டம். அப்ப இந்த ஸ்டெப்பு பதில மற்ற ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், லாம்டா எல்னு போட போறோம், சரிங்களா. ஸோ லாம்டா எல்னு போட்டோம். ஏன் சார் ஏன் வெளியே எடுத்துட்டீங்க, எல்லா இடத்துலயும் மின்புலத்தினோட மதிப்பு எப்படி இருக்க போதுமே சமமா இருக்கும். அப்ப மீயோட மதிப்பு மாற போறது கிடையாது, ஈ மதிப்பு மாறலன்னா என்ன பண்ணலாம், அதை வச்சு வெளியே போட்டலாம். இப்ப என்ன இருக்கு பாருங்க, டிஏவினுடைய வலைபரப்பு, டிஏவினுடைய வலைபரப்பை பொறுத்து நம்ம தொகைப்படுத்தணும். டிஏ என்றால் என்ன மாணவர்களே, இந்த சின்ன பரப்பு தானே, இந்த சின்ன பரப்பு தானே, அதானே டிஏ, அதோட பரப்பு தான் டிஏ, சரிங்களா. இப்ப அதே மாதிரி இங்க ஒரு பரப்பு, இந்த பரப்பு, இந்த பரப்பு எல்லாத்தையும் நம்ம கூட்டினா, இந்த எல்லாத்தையும் இந்த பரப்பெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிரும், மொத்த பரப்பு கிடைக்குமா, இந்த உருளையினுடைய மொத்த வலைபரப்பு கிடைக்கும், மொத்த வலைபரப்பு, வலைபரப்பு உருளையினுடைய வலைபரப்பு என்ன என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, படிச்சிருப்பீங்களே வலைபரப்போட ஃபார்முலா 2πRh, பத்தாம் வகுப்புல படிச்சிருப்பீங்க வலைபரப்பு, ஒரு உருளையினுடைய வலைபரப்பு, உருளையினுடைய வலைபரப்பு என்ன ஃபார்முலானா 2πRh. அப்ப 2πRh க்கு என்ன இருக்கு மாணவர்களீங்க, L. அப்ப 2πRL. அப்ப இத போடலாமா, DA வலைபரப்பு,
டிஎன்ஏ வலைபரப்பை புகைப்படுத்தணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2πRL. சரிங்களா, இப்ப பாருங்க அந்த இது பல என்ன போட்டிருக்க, 2πRL. இப்ப பாருங்க எல்லாம் எல் என்ன ஆயிடும், கேன்சலேஷனா இதுதான் நிற்கும். இந்த 2πR என்ன பண்ணலாம், கீழே கொண்டு போயிடலாம். அப்ப இக்குவல் டு லாம்டா பை 2πR எப்சிலான். அதாவது எனக்கு முக்கியமா இந்த பி என்ற புள்ளியில எவ்வளவு மின்புலம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க, இக்குவல் டு லாம்டா பை 2πR எப்சிலான். இதே இது வந்து வெக்டார் வடிவத்தில் எழுதணும்னா, வெக்டார் வடிவத்தில் எழுதணும்னா வெக்டாரோட ஃபார்ம்ல என்னது, வெக்டார் ஈக்குவல் டு n மதிப்பு இன்டு ஓர் அளவு வெக்டார். கரெக்டா, வெக்டார் வடிவத்தில் எழுதணும்னா அந்த ஈனுடைய n மதிப்பு அதான் ஃபார்ம்லா இன்டு ஓரளவு வெக்டார். அப்ப இந்த ஆர் தானே, தொலைவு ஆர் தானே, அப்ப இந்த திசையில் இருக்கக்கூடிய ஓரளவு வெக்டார்னு வச்சுக்கலாம், ஆர் கேப். சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் லாம்டா வந்து ஜீரோவோட அதிகமா இருந்தா அது என்ன அர்த்தம், இது நேர் மின்னூட்டமா இருந்ததுன்னா, நல்லா கொண்டுச்சிங்க, இது நேர் மின்னூட்டமா இருந்ததுன்னா மின்புலம் எப்படி செயல்படும்னா வெளி நோக்கி செயல்படும். சாரி, மின்புலம் எப்படி செயல்படும், வெளி நோக்கி செயல்படும். இதே எதிர் மின்னூட்டமா இருந்ததுன்னா, அதாவது லாம்டாவோட மதிப்பு ஒன்னு ஜீரோ ஜீரோவோட கம்மியா இருந்ததுன்னா, ஜீரோவோட கம்மியா இருந்ததுன்னா அதை என்ன அர்த்தம், எதிர் மின்னூட்டம். எதிர் மின்னூட்டமா இருந்ததுன்னா மின்புலம் எப்படி செயல்படும், அதை நோக்கி செயல்படும், அந்த கம்பியை நோக்கி செயல்படும், உள்நோக்கி திசையில் செயல்படும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், அந்த ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு கம்பினா ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய இந்த பி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்துக்கான சமன்பாடை பார்த்துருக்கோம். சரிங்களா, இப்போ எப்போதும் போல் எக்ஸாம் எப்படி எழுதுறது, இதை மூணு ஸ்லைடை கொடுத்துருக்கேன், அந்த மூணு ஸ்லைடு நல்லா நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிங்க மாணவர்களே. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லைடு, ஏற்கனவே நம்ம பார்த்ததெல்லாம் அப்படியே இருக்க போது, இது ரெண்டாவது ஸ்லைடு. ஸோ இது ரெண்டாவது ஸ்லைடு, அடுத்து மூணாவது ஸ்லைடு இடம் இல்லாதாலும் சின்னதாக கொடுத்துருக்கேன், ரெண்டு ஸ்லைடாக மொத்தம். ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்காரு, ஒழுங்காக கரெக்டாக படித்து நல்ல ஒரு 4-5 வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா, அடுத்தது இது மற்றவங்களுக்கு, அதாவது விளையாட்டு இசையிலெல்லாம் ஆர்வம் இருக்க மாணவர்கள், எனக்கு எல்லாம் புரியுது அவ்வளோ எழுத முடியலன்னா இந்த பகுதியில் இருக்க பகுதியை மட்டும் நல்லா ஒரு 4-5 வாட்டி எழுதி பாருங்கள். நல்லா எழுதி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் எழுத முடியும். அது குறைந்தபட்சம் உங்களுக்கு 4 மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, 4 மதிப்புலேருந்து 4.5 மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பகுதி மட்டும் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 5 மதிப்பெண்ணா அந்த ப்ரௌன் கலர் ஸ்லைடு. சரிங்களா, சந்தேகம் இருக்கா, சரி, தேங்க்யூ மாணவர்களே.